நாலு சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக ராயபுரம் சட்டமன்ற தொகுதி, திருவிக்கநாக சட்டமன்ற தொகுதி, இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை அது எப்படி அமைக்கப்பட வேண்டும், அதனுடைய பணி என்னவென்றது என்பதெல்லாம் குறித்து விளக்குகின்ற ஒரு அமைப்பை நிறுவுகின்ற ஒரு கூட்டமாக கடந்த இரண்டு நாட்கள் நடைபெற்று முடிந்தது. இன்றைக்கு துறைமுகம் தொகுதியில் வந்து இந்த கூட்டம் நடைபெறுகின்ற ஒரு நிலையில் இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை மூலம் கட்சியை பொறுத்தவரை நம்முடைய சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போன்ற இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் கட்டிக்காத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தை ஒரு மாபெரும் எஃகு கோட்டையாக ஒரு சக்திமிக்க இயக்கமாக உருவாக்கி இன்றைக்கு ஆள் போல் தலைத்து எவருமே அசைக்க முடியாத ஒரு எஃகு கோட்டையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் நம்முடைய மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர், மாண்புமிகு இணை ஒருங்கிணைப்பாளர் அவருடைய அறிவுரையின் பேரில் இன்றைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அமைக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு துறைமுக தொகுதியிலே இன்றைக்கு அமைக்கப்பட உள்ளது. ஏற்கனவே எந்த ஒரு இயக்கத்தை காட்டிலும் இளைஞர்கள் இளம்பெண்கள் அதிகமான அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு சிறப்பான முறையிலே அவர்கள் தங்களுடைய கழக பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அம்மாவுடைய லட்சியங்கள், கொள்கைகள், சாதனைகள், திட்டங்கள் இவையெல்லாம் மக்களிடத்திலே இளைஞர்கள் இளம்பெண்கள் எடுத்து செல்வதற்கு வசதியாகவும் இந்த இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை அமைவதோடு மட்டுமல்லாமல் அந்தந்த வாக்குச்சாவடி உட்பட்ட தெருக்களில் என்னென்ன பிரச்சனைகள் பொது பிரச்சனைகள் இருக்கின்றதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தும் அந்த இடத்திலே அந்த பிரச்சனை தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கும் உரிய அந்த நடவடிக்கைகளை நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். வழக்கமாக வந்து ஒவ்வொரு கட்சியும் சரி தீர்மானம் போடும்போது அந்த கட்சியில் உள்ள கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவ்வப்போது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பில்டப் கொடுப்பது வழக்கம். ஸோ அந்த வகையில் தான் இது வந்து திமுகவை பொறுத்தவரை ஒரு பில்டப் கொடுப்பதற்காக வந்து ஒரு தீர்மானத்தை ஏற்றி அது வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் அது கேள்வியாக கேட்குறீங்க. ஆனால் மக்கள் என்ன தீர்மானத்தில் இருக்கிறாங்க அதை பார்க்கணும். மக்களுடைய தீர்மானம் என்பது அறுதியிட்டு உறுதியிட்ட தீர்மானம் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவது தான், இதுதான் மக்களுடைய தீர்மானம். எனவே அவங்க வந்து அவங்க கட்சியில் வந்து பில்டப் கொடுக்கறதுக்கு அவங்க எது வேணாலும் போடலாம். ஆனால் மக்களுடைய தீர்மானம் என்பதை நான் பார்க்க வேண்டும். மக்களுடைய தீர்மானம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும். மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும். இதுதான் மக்களுடைய எண்ணமும் தீர்மானமும் கூட. சவுடால் வந்து கூடாது, தப்பு எங்க நடந்திருக்கு, தப்பு நடந்தா அதை வந்து விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் இருக்கு. ஏன் அப்படி இருந்தால் இவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாமே இல்லை? அப்போ ஒரு கோஎஃபல்ஸ் பிரச்சாரம் தொடர்ச்சியாக அரசை பொறுத்தவரையில் வந்து கொரோனா கோவிட் பொறுத்தவரையில் வந்து முழுமையாக ஒழிச்சு கட்டினே வரிந்து கட்டி கொண்டு இன்றைக்கி வந்து களப்பணி ஆற்றுற நிலையில் அதை வந்து பாராட்டுறதுக்கு மனதில்லை. ஒரு வரி தீர்மானம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இறப்பு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, டிஸ்சார்ஜ் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதாவது நலம் பெற்று திருமணம் அதிக எண்ணிக்கையாக இருக்குது, படிப்படியாக ஏறி இப்போ இறங்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நல்லா பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயங்கள். எனவே அதுக்காக தம்மை உயிரை பணைய வைத்து அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற அத்தனை முன்கள பணியாளர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் என்று சொன்னால் அது உண்மையே தமிழர் பண்பாடு. அந்த பண்பாடு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு கட்சி தான் திமுக. எனவே அந்த அடிப்படையில் வந்து எதுவுமே வந்து ஒரு மனம் திறந்து பாராட்டணும். எதிர்கட்சி என்றால் வந்து கண்ணை மூடிக்கொண்டு எல்லாவற்றையுமே வந்து எதிர்க்க வேண்டும், எங்களை எதிரியாக பார்க்கக்கூடாது. எதிர்கட்சி என்றால் பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டணும், தவறு தான் சுட்டி காட்டணும். ஆனால் எப்போதுமே வந்து தவறு 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 தப்பு தப்பு தப்புன்னு சொன்னால் பார்க்குறவங்க கண்ணில் தான் அது வந்து அந்த வித்தியாசம் இருக்குது.
ஸோ எங்களை பொறுத்தவரை வந்து எதுவுமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கு. ஸோ எந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் எந்த பொருளும் வாங்க முடியாது. டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் தெளிவாக இருக்கு. ஸோ எனி ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் எனி ஐட்டம்ஸ் அது எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி ஆக்டில் தான் நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து தெரியும் அவருக்கு. ஆனால் மக்களை வந்து இந்த நேரத்தில் திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு தீர்மானங்கள் போட்டு திசை திருப்ப நினச்சா கண்டிப்பாக அது வந்து எடுபட போகிறது கிடையாது. அடுத்து அந்த மாதிரி வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்ற வழக்கை நான் கண்டிப்பாக சந்திப்போம். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன் தவறு பண்ணாதே வந்து எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மடியில் கணந்தாலும் வழியில் பயன்ற அவசியம். ஸோ மடியில் கணம் இல்லாதவங்களுக்கு வழியில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எழுதியிருக்காரு. பொதுவாகவே வந்து ஒரு வளர்ந்த மாநிலம், அதே போல் வளர்ச்சி பெறுகின்ற மாநிலம், அதே போன்று வளர்கின்ற மாவட்டம் வளர்ந்த மாவட்டம், வளர்ந்த மாவட்டம் வளர்கின்ற மாவட்டம், வளர்ந்த மாநிலம் வளர்ச்சி அடைகின்ற மாநிலம், நல்லா நாங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு கொடுக்குற தண்டனையாக நிச்சயமாக இது வந்து இருக்கக்கூடாது. அதை ஊக்கப்படுத்தணும். இன்னும் நல்ல டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய லோன்ஸ் வாங்குகிறாங்க விவசாயிகள், மற்ற எல்லாருடைய டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா தொழிலும் நல்லா இருக்கிறதுக்கு ஆர்பிஐ நாம்ஸ் படி கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்துகிறோம். அதான் முக்கியம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது முக்கியம் இல்லாத, வாங்கின கடனை ஒழுங்காக வந்து வட்டியோடு திருப்பி செலுத்துக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு அதிகம் இன்னும் வந்து லோன்ஸ் எல்லாம் தரணும், கிராண்ட்ஸ் தரணும், மானியங்கள் தரணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான பிற. அதனால் வந்து ஒரு குழந்தைய ஆரோக்கியமாக நம்ம வந்து வளர்க்குறன்றதுக்காக உனக்கு நான் வந்து எந்த சலுகையும் தரமாட்டேன்னு சொல்கிறது என்பது மிக மிக ஒரு தவறான அணுகுமுறை. எனவே அந்த அணுகுமுறை மாறணும். அதனால் வந்து எந்த வகையிலையும் வந்து ஆர்பிஐ வந்து அதை கட் பண்ணக்கூடாது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதுதான் மாநிலம் நம்முடைய மாநில முதலமைச்சர் வந்து மத்திய அரசு வலியுறுத்திருக்காரு. ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டியில் ஒரு 12,000 கோடி தரணும், அதுவும் நம்ம வந்து அழுத்தம் கொடுத்துருக்குறோம். ஸோ அதே போல் வந்து கடந்த காலங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,000 கோடி மத்திய அரசு கொடுக்க வேண்டியது நமக்கு வந்து கொடுக்கல நமக்கு. சரி, அது வந்து வேட்டில் வந்து நம்ம வேட்டை வந்து அன்றைக்கி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது வந்து முதல் அம்மா வந்து அன்றைக்கி வேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு அன்றைக்கி வேட்டை ஏற்றுக்கணும். ஆனால் நீ சட்டம் கிடையாது, 4,000 கோடி மத்திய அரசு அன்றைக்கி கொடுக்கல காங்கிரஸ் டிஎம்கே கவர்மெண்ட்டில். அப்போ காங்கிரஸ் இப்போ நிதி தன்னாட்சியை பற்றி பேசுகிறாரு திரு ஸ்டாலினும் திமுகவும். ஏன் அன்றைக்கி வந்து நிதி தன்னாட்சி செல்வ, அதாவது ஒரு ஃபைனான்சியல் அட்டானமி, அதாவது நிதி தன்னாட்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏன் அன்றைக்கி வந்து மத்திய அரசில் வந்து அங்கம் வகிக்க போது மாநிலத்துக்கு சேர வேண்டிய அந்த நிதியெல்லாம் ஏன் வாங்கி தரதுக்கு எந்த முயற்சி எடுக்கலை? ஸோ அப்போல்லாம் வந்து அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் வந்து செய்ய தவிட்டையும் அதை மத்திய அரசில் வந்து அங்கம் வகிச்சிட்டு இருந்து அங்கம் என்னென்ன இவங்க தான் வந்து முழுமையாக அங்கே வந்து ஆதிக்க செலுத்துந்து இவங்க வித்ட்ரா பண்ணால் கவர்மெண்ட்டே காலி. இப்போ இதே வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து அன்னைக்கு மத்திய அரசில் கூட்டணி இருக்கும்போது அம்மா வந்து முன் வச்சாங்க. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த இது வந்து இஷ்யூ வந்து காவிரி நதி நீர் வந்து 275 TMC தண்ணீர் வந்து திறந்து விடுன்றது அதை